இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோதுமை உருளைக்கிழங்கை வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் உருளைக்கிழங்கு மூணு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூனு, கொஞ்சம் மூல சீரகம், உப்புத்தூள், பெருங்காயம், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்க சீவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கிட்டோம். உருளைக்கிழங்கு நல்லா சீவியாச்சு. இதில் இப்போ என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத பார்க்கலாம். இதில் 1 கப் கோதுமை மாவு போட்டாச்சு. இப்போது நான் எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், மல்லித்தூள், பெருங்காயத்தூள், சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு இது எல்லாத்தையும் இதில் கலந்துடலாம். உருளைக்கிழங்கு போட்டு கோதுமை மாவு போட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். இதுக்கு தேவையான அளவு தண்ணி தெளிச்சு விட்டு இதை நம்ம சப்பாத்தி போற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். கோதுமை மாவு பதத்துக்கு இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாஃப்டாக வர வரைக்கும் இதை பிசைஞ்சு எடுத்த பின்னாடி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி இதை தேய்க்கணும். சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கோங்க. பேன்ல சப்பாத்தி போற மாதிரி இதை போட்டுக்கலாம்.
சப்பாத்தி போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் இது நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இத இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம், முக்கோணமா கட் பண்ணிக்கலாம் ஸ்நாக்ஸுக்காக. ஓ, இந்த முக்கோணம் முக்கோணமாக இப்படி கட் பண்ணிக்கணும். இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இதை இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ கட் பண்ணி வச்சிருக்க சப்பாத்தியை ஃப்ரை பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம இதுக்கு தேவையானது சேர்த்து இதை குலுக்கி எடுத்து ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள் கலக்கிக்கலாம்.